ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் தக்காளி மீட்டர். இந்த வீடியோவில் வர July 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற தில் பச்சேரா அப்படிங்கிற படத்தில் நாம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான 5 reasons நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி தக்காளி மீட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடிப்பில் முகேஷ் சப்ரா டைரக்ஷனில் வர July 24 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் தில் பச்சேரா. இந்த மூவியை ஃபேமஸ் OTT பிளாட்ஃபார்மான ஹாட் ஸ்டார் டிஸ்னி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த நாவல் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதியிருக்காங்க. இதே நாவலை த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஹாலிவுட்ல ஒரு படமும் எடுத்திருக்காங்க. இந்த படம் ரொம்பவே எமோஷனலான படமா இருக்கும். சரிங்க, இந்த படத்தோட அவுட்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே கேன்சர் இருக்கும். ஹீரோ அகஸ்டஸும் ஹீரோயின் ஹேசலும் ஒரு சப்போர்ட் குரூப்ல மீட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் குரூப்ல மீட் பண்ணி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிரேசியான லவ் ஸ்டோரியா இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட கிளைமாக்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஆனால் இங்கே ரிலீஸ் ஆக போகிற தில் பச்சேராவை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்கன்னு நம்ம ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சுது. சரி, இந்த படத்தை நம்ம பார்க்கறதுக்கு 5 reasons என்னன்னு பார்க்கலாம். சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கடைசி படம். இந்த 2020 நமக்கு நிறைய சோகமான விஷயங்கள் கடந்துருச்சு. அதில் சுஷாந்தோட மரணமும் ஒன்று. இந்த படம் அவரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா தோனி ஃபேன்ஸுக்குமே ஒரு எமோஷனல் ஃபிலிமாக இருக்கும். MS தோனி படத்தில் இவரோட நடிப்புக்காகவே இவருக்கு ஃபேன்ஸாக மாறினவங்க நிறைய பேர். ஸோ கண்டிப்பாக இவருக்காக இந்த படத்தை பார்க்கலாம். செகண்ட் ரீசன், இந்த படத்தோட ஸ்டோரி. அழகான ரெண்டு மனுஷனோட வலியையும் வேதனையையும் அதை எப்படி கடந்து போறாங்கிறதையும் அழகாக நரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே எமோஷனலான ஸ்டோரி லைன். 3rd ரீசன், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். இந்த கதையை எப்படி கரெக்டா ஏஆர் ரஹ்மான் கிட்ட கொண்டு போனாங்கன்னு தெரியல. படத்துல ரொமான்ஸுக்கும் சோகத்துக்கும் பஞ்சமே கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு சூப்பரா மியூசிக் பண்ணுவார்னு நமக்கே தெரியும். 4th ரீசன், இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி எண்ணிக்கையை விட அதிகமா லீக்ஸ் வாங்குச்சு. படத்தோட ட்ரெய்லர் ப்ராமிசிங்கா இருந்துச்சு. 5th ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் சஞ்சனா சங்கிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படத்தை நம்ம OTT காசு கட்டி பார்க்கலனாலும் பைரசியில பார்க்காம இருக்கலாம். ஹாட் ஸ்டார் அக்கௌண்ட் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கூட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹாட் ஸ்டார் போய் இந்த படத்தை பாருங்க. அப்படியே தக்காளி மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.